பொது தொண்டனின் ஒழுக்கம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். மக்களுக்கு தொண்டு செய்ய புறப்படுபவர்கள் ஒழுக்கமாக நடக்க வேண்டும். அதுவும் சிறப்பாக இளைஞர்களுக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம். எவன் தன் மானாபிமானத்தை விட்டுவிட்டு தன் நலத்தை துறந்து மனித சமுதாய தொண்டையே வாழ்வாக கொண்டிருக்கிறானோ அவன்தான் மற்ற சீவராசிகளிடமிருந்து வேறுபட்டு மனிதத்தன்மை உடைய மனிதனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தொண்டுக்கு முதன் முறையாக வேண்டியது ஒழுக்கமே ஆகும். சமுதாய தொண்டுக்காரர்கள் மான அவமானத்துக்கு கூட பயப்படக்கூடாது. ஒருவன் உண்மையாக தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதுவானேயானால் அவனுக்கு நாட்டு பக்தியோ மொழி பக்தியோ கடவுள் மத பக்தியோ இருக்கக்கூடாது. சமுதாய வளர்ச்சி பற்று மட்டுமே இருக்க வேண்டும். சமுதாய சீர்திருத்தம் என்பது கஷ்டமான வேலை. அதற்கு இரண்டு காரியம் வேண்டும். ஒன்று அனுபவம், மற்றொன்று முக்காலங்களையும் பற்றிய சிந்தனை. அத்தகைய சமுதாய சீர்திருத்த தொண்டில் ஒருவன் இறங்க வேண்டுமானால் அவனது உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், மாசு மறுவற்று இருக்க வேண்டும், மனதில் எந்த பற்றும் இருக்கக்கூடாது. சமுதாய தொண்டு ஒன்றே முதல் இடை கடை என்றிருக்க வேண்டும். சமுதாய தொண்டு செய்பவனுக்கு மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், நம்மை எப்படி மதிப்பார்கள் என்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அந்தபடி எண்ணம் இருக்கிறவன் சமுதாய தொண்டுக்கு அருகனாகவே இருக்க மாட்டான் என்று தைரியமாக சொல்லுவேன். ஒவ்வொரு மனிதனின் லட்சியமும் தான் மனிதனாக பிறந்தது மனித சமுதாயத்துக்கு தொண்டாற்றுவதற்காக என்றிருக்க வேண்டும் என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். இத்தகைய கருத்துக்களையெல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். மனிதனை மனிதனாக்குவோம், மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. இத்தகைய கருத்துக்களையெல்லாம் உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பதிவு பற்றிய தங்களின் கருத்தை பதிவிட்டு உதவுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. நாளை சந்திப்போம்.